6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஆஸ்திரேலியா ஜாப் ஸ்கேம்ஸும் ஃபேக் ஜாப் ஆஃபர் லெட்டர்ஸ் பற்றியும். அந்த வீடியோவில் ஆஸ்திரேலியா ஜாப் ஸ்கேம் தான் என்ன, ஒரு ஃபேக் ஆஃபர் லெட்டர் கொடுத்து எப்படி ஏமாத்துறாங்க, எவ்வளோ காசு வாங்குறாங்க, ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து உண்மையா பொய்யா அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஆகியும் பார்த்திங்கன்னா அந்த என்கொயரிஸ் வந்து எங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இந்த ஆஃபர் லெட்டர் வந்து உண்மையா பொய்யா அது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த 6 மாதத்தில் என்னென்ன ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வந்துச்சு, அதில் எவ்வளோ ஃபேக்கு, அந்த ஃபேக் லிஸ்ட்டை வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அதுதான், அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபேக் ஆஸ்திரேலியன் கம்பெனிஸ். இப்போ இந்த கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் லெட்டர் வந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபேக் கம்பெனிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது எதுவுமே வந்து ஆஸ்திரேலியாவில் ஆப்ரேட் ஆகலை. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி, ஆஸ்திரேலியாவில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட் மூலயமா தான். அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் அட்ரஸும் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபோன் நம்பரும் இருக்கிறப்ப நம்ம வந்து அதை ஆஸ்திரேலியன் பேஸ்டு நம்பிடுறோம். ஸோ இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் நண்பர்கள் ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுலேருந்து கம்பைல் பண்ண லிஸ்ட்டு. இப்போ இது இல்லாமல் இன்னும் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆஃபர் லெட்டரை உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஸோ அந்த செக்லிஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறப்ப ஐஎல்ஸ் சார்ஜஸ் 14,000 அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நிறைய சார்ஜஸ் வந்து ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி விசா சார்ஜஸ், அப்புறம் வந்து இமிக்ரேஷன் சார்ஜஸ், பேக்ரவுண்ட் செக், அட்டார்னி சார்ஜஸ், இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா 81,000 வரைக்கும் வாங்குறாங்க. 27,000 வந்து 27,000 மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ காசு வாங்கி ஏமாத்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெடியா? வெல்கம் டு கிராஸ் த கண்ட்ரீஸ். நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் ஃபேமிலி ட்ராவல் வ்ளாக். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி ARC அண்ட் கம்பெனி PTY லிமிடெட். இது வந்து இப்போ NSW சிட்னியில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் ஃபோன் நம்பர். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆஃபர் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஆஃபர் லெட்டர். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பேரோல் சர்வீசஸ், பேரோல் சர்வீசஸ்னால் இப்போ இந்த HR ரிலேட்டடாக, இப்போ வந்து லீவ்ஸு இல்லாட்டி அட்மின் சப்போர்ட், அப்புறம் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு எப்படி பே பண்ணுறாங்க, அந்த பே ரிலேட்டடான ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி. ஆனால் இவங்க கொடுத்த ஆஃபர் லெட்டர் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர், ரெண்டுக்குமே வந்து சம்மந்தமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு தான் வராங்க. இப்போ எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருக்கு, இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த இமெயில் ஐடிக்கு வந்து எழுதுகிறாங்க. ஓகே, உங்கள் கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, இந்த ஆஃபர் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாதது என்னென்னா, இந்த வெப்சைட்டே ஃபேக்கு. இந்த சைடில் பின்னாடி உட்காந்துட்டுருக்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேமர் தான். அப்போ இந்த இமெயிலுக்கு போகிறப்ப அவர் வந்து கண்டிப்பாக, ஆமாம் இது எங்கள் கம்பெனி தான், நாங்கள் தான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவார். நம்மளும் வந்து இது உண்மையான ஆஃபர் லெட்டர்னு நினச்சி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம செகண்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து FCV சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனி தான். இது வந்து மெல்பர்ன் பேஸ்டுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஜென்ரல் இமெயில் அட்ரஸும் ஒரு மெல்பர்ன் பேஸ்டு ஃபோன் நம்பரும் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ப்ளஸ் IT சர்வீசஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. போன தடவை பேரோல்னு பார்த்தோம்ல, சிமிலர் செட்டப் தான் இவங்களுக்கும். இதே மாதிரி தான் இப்போ சர்வீசஸ் வந்துச்சுன்னா மேனேஜ் பேரோல், பேரோல் ட்ரைனிங், மேனேஜர் செசா சர்வீசஸ், இந்த மாதிரி ஜென்ரிக்காக தான் இருக்கும். ஆனால் நமக்கு கிடைச்ச ஆஃபர் லெட்டர் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். லாஜிஸ்டிக்ஸ்க்கும் பேரோலுக்கும் என்ன சம்மந்தம்னோ அதே க்வெஷ்சன் தான். இப்போ இதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்கான வெப்சைட் தான். அதே மாதிரி தான் இந்த இமெயில் ஐடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்ரிக்கான இமெயில் ஐடி. இப்போ இந்த அட்ரஸ் இருக்குல்ல, இந்த அட்ரஸை நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் கூகுள் மேப்ஸில் அடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஜென்ரிக் ஒரு ஓப்பன் ஸ்பேசஸ் கொண்டு போகும். அதாவது இது வந்து ஒரு பெரிய பில்டிங், இந்த பில்டிங்கில் வந்து இந்த ஃப்ளோரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. அதே மாதிரி இதோட கூகுள் ரிவ்யூஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல வந்து இந்த கம்பெனிக்கான லிஸ்டிங் எதுவுமே இருக்காது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே அந்த ஃப்ளோர் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து FCV சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த அட்ரஸ் போட்டிருக்கு, ஆனால் இந்த அட்ரஸில் வந்து இந்த கம்பெனியே இல்லை. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஈஸியாக வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி வந்து அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியிலேருந்து ஆஃபர் வந்தாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாதீங்க, இதுவும் வந்து ஒரு ஃபேக்கான கம்பெனி தான். பார்க்க போகிறது வேக் ஃபாரஸ்ட் பேரோல்.
அப்படிங்கிற கம்பெனி. உங்களுக்கு இப்போ ஒரு சிமிலாரிட்டி தெரியுதுல, எல்லாமே பேரோல் 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 சிமிலரான ஒரு வெப்சைட் மாதிரி வந்துகிட்டு இருக்குன்ட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு பிளண்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி பேர் வந்து வேக் ஃபாரஸ்ட்ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்ற வேறு ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டு அதே மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட். இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா வேக் ஃபாரஸ்ட்லேருந்து லெக்சரர் ஜாப் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வேக் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு நிஜமாலே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு. இந்த வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டியை தான் வந்து இவங்க வந்து இன்பர்சனேட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வேக் ஃபாரஸ்ட் தான் யூனிவர்சிட்டி, அதோடய வெப்சைட் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இது ஒரு ஃபேக்கான வெப்சைட், ஒரு ஃபேக்கான ஆஃபர்னு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து அவங்களோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வந்து ரொம்ப புவராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை போட்டு பார்த்தாலும் இது வந்து ஈஸியாக ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பார்க்க போகிறது வந்து விந்தம் வேர்ல்டு வைட். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபர். ஏன் அப்படின்னா, இந்த ஆஃபர் லெட்டர்லே பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் அஃபிடவிட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இந்த அப்ளிகன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அட்டானியை காண்டாக்ட் பண்ணும், காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட விசா ஒர்க் பர்மிட் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பே பண்ணி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கணும், நாங்கள் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இதில் டைரெக்டாகவே போட்டிருக்காங்க. இதுலேயே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுது இது ஒரு ஃபேக் ஆஃபர் அப்படின்னு, ஏன்னா இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க. அடுத்து என்னென்னா, இந்த விந்த மேப் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த விந்த மேப் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி மாதிரியே இவங்க வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்டானின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கீழே போட்டிருக்காங்க பிலோ இஸ் த ஆஸ்திரேலியா ஹை கோர்ட் அட்டானி கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த விசா சார்ஜஸ், இந்த ஒர்க் பர்மிட் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க, வாங்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இன்னொன்று என்னென்னா, இதோட ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்கிற ஜாப் வந்து ஹெல்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, அன்ஸ்கில்டாக டைரெக்டாக ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வரவே முடியாது, நாங்கள் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆளுங்களை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஹெல்பர் ஜாப் ஸ்ட்ரெயிட்டாக எந்த இன்டர்வியூவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த விசா இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சம்பளத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவே தெரியுது இது ஒரு ஃபேக் ஆஃபர் அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து எக்ஸ்ஜென் ஆஸ்திரேலியா பிடிஒய் லிமிடெட். இதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பி சேம் கான்செப்ட் தான், பேரோல் சர்வீசஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு கிடச்சிருக்க ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்புறம் வந்து சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சிமிலர் கான்செப்ட் தான், இந்த வெப்சைட்டே வந்து ஒரு ஃபேக்கான வெப்சைட். இந்த இமெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் இமெயில் ஐடி. இவங்களோட இன்னொரு இது சொல்கிறேன், இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம், இங்கே வந்து இந்த கான்டாக்டுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த கான்டாக்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இவங்க வந்து இங்கே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு இமெயில் இது தான் கொடுத்துருக்காங்க, அந்த மெசேஜஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸை நம்ம வந்து திருப்பி போட்டு பார்த்தாலும் இது வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு பில்டிங் தான் போகுதே தவிர, இதை போட்டிங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டேட்டா, இது வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஜென்ரிக் பில்டிங், இது ஒரு லீஸிங் நவ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்களா. இது வந்து ஒரு காமனான பில்டிங், இந்த பில்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி இந்த ஆஃபீஸஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேர்டு ஆஃபீஸஸில் வந்து இவங்களோட பேரோ இல்லை இந்த கம்பெனி பற்றின கூகுள் ரிவ்யூஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சோஷியல் மீடியா டேப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம அப்படி கிளிக் பண்ணி பார்த்தாலும் லிங்க்டின்ல வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படி தான் வந்து இவங்க வந்து நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. பார்க்க போகிற கம்பெனி வந்து விஏடிவிஆர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இது தான் வந்து அல்டிமேட்டானது, ஏன்னா இது தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியை வந்து ஒரு ஃபேக்கான ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணி நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறவங்க வந்து மெக்கானிக்கல் பேஸில் இருக்காங்க. அதனால தான் இந்த ஆஃபர் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவர், பைப் ஃபிட்டர், ஸ்டோர் கீப்பர், அப்புறம் வந்து டெக்னீஷியன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக், நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க முடியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட அட்ரஸை கூகுளில் அடித்தா இந்த கம்பெனி இருக்கிற மாதிரி காமிக்குது, அதுக்கு ஒரு கூகுள் ரிவ்யூவும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம லைட்டாக அதுக்கு கொஞ்சம் டிகின் பண்ணி பார்த்தா நம்மளால் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், லோக்கலாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குது, பட் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க செக் பண்ணுறாங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே கூட பாருங்களேன், ஒருத்தவங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஐ ரிசீவ்ட் த ஆஃபர் ஃப்ரம் விஏடிவி இன்ஜினியரிங், தே ஆர் ஆஸ்கிங் விசா சார்ஜஸ் 81,000 அப்படின்னு. இதுவுமே வந்து ஒரு சின்ன செக் பாயிண்ட் தான்.
இந்த கூகுள் ரிவ்யூஸ் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னே நம்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்களேன், ஒருத்தர் அமைச்சிருக்கார் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ஆஃபரிங் மீ த ஜாப் ஹியர் அப்படின்ட்டு. இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து ஆஃபர் லெட்டர்ஸை வந்து ஃபேக்காக அடித்து அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ரிவ்யூ, அப்புறம் வந்து இந்த பேரில் பார்த்திங்கன்னா ஒன் ரிவ்யூ, எல்லார் பேர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போயே வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான ரிவ்யூவாக ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா கெஸ் பண்ண முடியும். அப்புறம் இங்கே வந்து க்வெஷ்சன்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த க்வெஷ்சன்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே அட்டெண்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூ இன் பிடேவியர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி 81,000 கேட்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொருத்தரும் போட்டிருக்காரு, நானும் ஆஃபர் லெட்டர் எனக்கும் கிடச்சிருக்கு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, எனக்கும் இதே மாதிரி ஆஃபர் கிடச்சிருக்கு, என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த ஆஃபர் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஸ்திரேலியன் ஹை கமிஷன் நியூடெல்லியில் இருக்கிற ஆஃபீஸோட வெப்சைட். ஸோ இவங்களோட வெப்சைட்டில் போனீங்கனாலே இந்த ஸ்கேம் அலர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் வந்து ஃபேக் ஜாப் ஆஃபர் ஸ்கேம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்த ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் அவங்க அவங்க எம்பசியோட வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாஃபிங், பேரோல், ஆயில் அண்ட் கேஸ், லாஜிஸ்டிக்ஸ் இந்த செக்டர்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆஃபர் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்ச ஃபேக் கம்பெனிஸோட பேரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேம் வந்து எப்படி வேலை செய்யுது, எந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி காசு வந்து கேட்குறாங்க, எந்தெந்த காமன் ஐடிஸில் இந்த மாதிரி காமன் ஐடிஸ்லேருந்து வரும், இதுதான் வந்து அவங்களோட அந்த லீகல் டீம்னு சொல்கிற ஆளுங்களோட காண்டாக்ட் மாதிரி வரும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க. இதை பார்த்தாலுமே வந்து நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த லிஸ்ட்டு இல்லாமல் இன்னும் நிறைய ஃபேக் கம்பெனிஸ் பேர் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்த ஆஃபர் லெட்டர்ஸ் வரலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து உண்மையாக பொய்யா இல்லை ஃபேக்கானு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அதோட செக்லிஸ்ட் இது தான். இந்த செக்லிஸ்ட்டை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி போன வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பேசியிருக்கோம், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த செக்லிஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே 99% வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் பொய்யா இல்லை வந்து கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை மாரி உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்கிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். இது கிராஸ் கண்ட்ரீஸ், நாங்கள் மனோஜ், டேக் கேர். Thank you.